ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு. எஸ், என்ன வீடியோ? எஸ், வேர்ல்ட் கப் ஐசிசி இவெண்ட்டு. 10 வருஷமாக நம்ம ஜெயிக்கலன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. 2013 கடைசியாக தோனி ஜெயிச்சது தான் எம்ப இது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் பொதுவாகவே நீங்கள் என்ன தான் பைலாட்டர் சீரீஸில் ஜெயித்தாலும் என்ன யார்ப்பா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது, யார் வேர்ல்ட் கப் இப்போ அண்டே இன்டர்நேஷ்னல் சாம்பியன், யார் T20 சாம்பியன், அதுதான் எல்லோரும் கேட்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அதான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் 83 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் 2011 தோனி ஜெயிச்சு கொடுத்தாரு வேர்ல்ட் கப்பு. இப்போ கரண்ட்லி உங்களுக்கு தெரியும், 2019 இங்கிலாந்து வேர்ல்ட் கப்பு, அது கூட யார் நிறையா ஃபோர் அடித்தா அப்படி ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி உங்களுக்கு கப்பு கொடுத்தாங்க பாவம் நியூசிலாந்து. அண்ட் T20 வேர்ல்ட் கப் இப்போ ஜெயிச்சாங்க. ரைட், இப்போ நீ என்ன பேச வர? ரைட், இந்தியா இஸ் த ஒன்லி டீம் விச் இஸ் ஒன் ஆல் தி வேர்ல்ட் கப் எல்லா லெவல்லையும். அதை பற்றி தான் பேச போகிறேன் இப்போது. ஆமாம், என்ன தான் 10 வருஷமாக நம்ம ஜெயிக்கலாம்னு அது ஓரமாக வைங்க. ஷஃபாலி வர்மா இப்போ தான் U19 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. கேர்ள்ஸ், வெரி ப்ரௌட் மூமெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் சீனியர் லெவலுக்கு விளையாடுறாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஷஃபாலி வர்மா சீனியர் டீம் விளையாடும் போது எல்லோரையும் போட்டு கிழிப்பாங்க பேட்டிங்கில். ஷேவாக், ஷாயித் அஃப்ரிதி மாதிரி அவங்க பேட்டிங்கில். ஆனால் U19 பேட்டிங் அவங்க பர்ஃபார்மே பண்ண முடியல. ஐ டோன்ட் நோ, மேபி வெரி குட் பிளேயர் தான். அது சச்சின் டெண்டுல்கரே கேளுங்க, நீ கஷ்டமான போலர் யாரை நீ ஃபேஸ் பண்ணனு கேட்டிங்கன்னா ஹான்சி க்ரோனி பாரு. அவர் மீடியம் ஃபாஸ்ட் போலர், ஏன்னா அவர் பெரிய பெரிய போலெல்லாம் விளையாடுக்காரு சச்சின். இன்னும் வசீம் அக்ரம், அக்கார், இன்னும் ஷோய் பக்தர், ஆம்ப்ரூஸ், வால்ஷ், என் பொத்தம், ரிச்சர்ட் ஹாட்லி, இன்னும் ஜோயல் கார்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன போலர்ட்டாக வீக் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஷஃபாலி வர்மா பேட்டிங் அவ்வளோ கிளிக் ஆகல. எனிவே கப்பு ஜெயிச்சிட்டா தான். ஷஃபாலி வர்மா U19 ஐசிசி டோர்னமெண்ட் கேர்ள்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் கேர்ள்ஸ் ஜெயிக்கிறாங்க U19. சீனியர் லெவலில் கூட கேர்ள்ஸ் இன்னும் ஜெயிச்சதில்லை. இப்போ தானே கிரிக்கெட் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. IPL வர வரப்போகுது உமனுக்காக. மோர் அண்ட் மோர் டேலண்ட் வெல்கம். அதேமாதிரி U19 பாய்ஸ் மென்ஸ் வேர்ல்ட் கப்பு ஜெயித்தாங்க இந்த போன வருஷம் பிகினிங்கில். 118 நாலோட் ஆகிட்டாங்க இங்கிலாண்டு. இந்தியா சேஸ்ட் 4 விக்கெட் விக்டரி. 2022 பிப்ரவரியில் நடந்தது. இது 5வது டைட்டில் அது. U19 5 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டை மட்டும் தான் நான் சொல்கிறேன். யஷ் டூல் தான் அதுக்கு கேப்டனாக இருந்தார். U19 உமன் வந்து இங்கிலாண்டு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க 68 அண்ட் 1/7 விக்கெட்ஸ். இது ரெண்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இங்கிலாண்டில் தான் போடு. யார் நம்ம கிரிக்கெட் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கள தான் அடிச்சாங்க ஃபைனலில். U19 மென் அவுட், U19 உமன் அவுட். வெரி நைஸ், விக்ட்ரி இஸ் அ விக்ட்ரி. யஷ் டூல் ஆச்சா, அப்புறம் ஷஃபாலி வர்மா லேட்டஸ்ட்டாக அவங்க ஜெயித்தது இந்தியாவுக்கு. ஒன் டே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 2007 நம்ம தலை தோனி, எமர்ஜென்ஸ் ஆஃப் MS தோனி, எமர்ஜென்ஸ் ஆஃப் IPL, எமர்ஜென்ஸ் ஆஃப் சோ மெனி திங். T20 வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் அடித்தாங்க, பெட் பாகிஸ்தான் இன் சவுத் ஆஃப்ரிக்கா 2007 தோனி ஜெயிச்சிட்டாரு T20. சரி, ஒன் டே என்னாச்சு? 2011 ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப்பு, பெட் ஸ்ரீலங்கா அண்ட் மும்பை, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேர் இஸ் அ பிக் சிக்ஸ் இன் டு த க்ரௌட், அதான் அந்த மேட்ச். 2011 தோனி. 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அதுவும் ஒரு ICC கப்பு தான், அதுவும் ஜெயிச்சிட்டாரு தோனி. அதுவும் இங்கிலாண்டில் தான் அடித்தாங்க, இங்கிலாண்டில் 5 ரன்ஸில் லண்டனில் அது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. ஸோ ஆக மாத்திர 2011 2013 ரெண்டு அங்கே ரெண்டு T20 50 ஓவர்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. U19 வந்து போன வருஷம் U19, இந்த வருஷம் U19 கேர்ள்ஸ், போன வருஷம் பாய்ஸ். இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ எல்லா கப்பும் நம்ம மட்டும்தான், வேறு எந்த டீமே ஜெயிச்சது இல்லை. ஆமாம், இங்கிலாண்டு எடுத்துங்க, ஆஸ்திரேலியா ஆகட்டும், சம் ஆஃப் த மேஜர் கண்ட்ரிஸ் சொல்கிற சவுத் ஆப்ரிக்கா, இந்த 5 கப்பு அவங்க எல்லா ஒரே கண்ட்ரிக்கிட்ட இல்லை, இந்தியாட்ட மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். வெரி குட், வெல் பிளேட் பாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு கிரிக்கெட் டேலண்ட்டை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா U19 இப்போ பாருங்கள் கில்லு 200 ஒன் டேல, இஷான் கிஷன். ஸோ இது மாதிரி நிறைய பி டீமே ஒன்று தவன் கூட்டு போகிறனா பார்த்துங்க, அந்த அளவுக்கு நம்மகிட்ட டேலண்ட் இருக்குது. அதுதான் டாக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணிடலான்னு. ஸோ தோனி 2011 2007 11 13, யஷ் டூல் 2022 உமன்ஸ் U19, ஷஃபாலி வர்மா 2 கேர்ள்ஸ் U19 உமன்ஸ். இதுதான் சொல்கிறேன். இப்போ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போகுது வர ஜூனில், அது ஜெயிச்சுட்டு அந்த கப்பு நமக்கு தான் டெஸ்ட்டில், ரெட் பால் கிரிக்கெட்டில். இது வரைக்கும் சொன்னது ஒயிட் பால் கிரிக்கெட்டு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போன வருஷம் 2 வருஷமாக என்னாச்சுன்னு தெரியும் நினைக்கிறேன். நியூசிலாண்டு தோத்துட்டோம், ஆமாம், இங்கிலாண்டில் நடந்தது. இப்போ அடுத்த சைக்கிள் போயிட்டுருக்கு. ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. ரெண்டாவது யார் இப்போ குவாலிஃபை, இந்தியாவா இங்கிலாண்டா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கு இந்த 4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, பார்டர் கவாஸ் கட்டுறது, அது ரொம்ப குரூஷியல். அதை ஜெயிச்சாட்டாங்கன்னா இந்தியாவில் குவாலிஃபை ஃபார் ஃபைனல். திருப்பி இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் நடுவாங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அப்போ அதை பற்றி பேசலாம். ஸோ புதுசாக ஏதாவது ஒன்று இருக்கட்டும் தான் உங்களுக்கு இந்த அப்டேட் கொண்டு வந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் இந்த மேட்ச் எல்லாம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.